ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாலோஸ் மீடியா யூடியூப் சேனல். படித்ததில் பிடித்தது இதைத்தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நகைச்சுவையா இருக்குங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரயில் வந்து கிளம்பிடுச்சு. சோ லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் வேக வேகமா வந்து அது மேல ரயில்ல வந்து ஏறிட்டாரு. சோ இது வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த பெட்டியில இருந்தவர் வந்து பாத்துட்டு இருந்தாரு. அது வந்து ஸ்லீப்பர் கோச், ஓகேவா? சோ வந்து மேல இருக்கிறது அவரோட சீட்டு, கீழே இருக்கிறது வந்து கீழே இவரோட சீட்டு. சோ இவர் வந்து உட்கார்ந்த உடனே மூச்சு இறக்கறக்கு அவருக்கு வந்து மூச்சு வாங்குது. சோ அது வந்து அவர் மேல இருந்து கேக்குறாரு, ஏங்க இவ்வளவு வேக வேகமா ஓடி வரீங்க, உங்களுக்கு வந்து டைம் வந்து தெரியாதா, ரயில் வந்து கிளம்புற டைம் வந்து தெரியாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார், நான் என்ன பண்ண நைட் வந்து எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து முடிஞ்சது, அதனால வீட்டுல வந்து வந்து தூங்கினதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனாலதான் வந்து காலையில வந்து அலாம் சரியா அடிக்கல, அதனால வந்து நான் லேட் ஆயிடுச்சு சார் வர்றதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு. ஓ அப்படியா சார் அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சார் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு வந்து இவர் சொன்னார். அதான் ஓடி வந்தார் இல்லையா அவரு. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன சார் ஹெல்ப் அப்படின்னு கேட்டவொடனே, இந்த மாதிரி விழுப்புரத்துல வந்து எனக்கு ஒரு மேரேஜ் இருக்கு, நான் அதை வந்து அட்டன் பண்ணி ஆகணும். சோ அதனால வந்து எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் வந்த உடனே வந்து எனக்கு அதை கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. சோ அதுக்கப்புறம் எழுப்பி விடுறேன் சார், சார் நான் தூக்கத்துல நான் எழுந்துக்க மாட்டேன், சோ எழுந்துக்கலனா கூட என்னை எப்படியாவது உருட்டியாவது அது தள்ளிடுங்க சார் விழுப்புரத்துல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரி சார் ஓகே அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரி ரெண்டு பேருமே வந்து தூங்கியாச்சு நல்லா வந்து. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே ரெண்டு பேருமே இறங்கி வராங்க. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் திருச்சி. சோ இவர் வந்து இவருக்கு பயங்கர கோவம், எங்க நான் உங்களை அவ்வளவு வந்து சொன்னேன், நீங்க என்னை எழுப்பவே இல்லை, உங்களுக்கு எத்தனை முறை நான் சொன்னேன் அந்த மேரேஜ் வந்து நான் அட்டன் பண்ணி ஆகணும், இப்ப நான் டைம்க்கு வந்து நாங்க போய் ஆகணும், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தாரு, எங்க நான் இவ்வளவு உங்களை திட்டிட்டு இருக்கேன், நீங்க வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து சொன்னாராம், இல்ல அதாவது உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா விழுப்புரத்துல ஒருத்தனை வந்து நான் உருட்டி விட்டேனே அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும், அதை நினைச்சு பார்த்தேன் சிரிச்சேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதுக்கு இவர் வந்து, அட பாவி, என்ன எனக்கு பதில் நீ வேற ஒருத்தனை தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கே வந்து புரிஞ்சிச்சான். அதாவது நமக்கு ஹெல்ப் பண்றவங்க வந்து, அதாவது நம்மள கைட் பண்றவங்களாக இருக்கட்டும், நமக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலுமே அவங்க வந்து கொஞ்சமாவது புத்திசாலியா இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து இப்படிதான் வந்து எடுக்க முடக்க ஆகி போயிடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் மற்றும் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஷாலோஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.